எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்படி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் நமக்கு பல விதமான போதனைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் இந்த உபதேசம், ஏன் இந்த போதனைனா, வருகிற நாட்களில் பிசாசுக்கு கொஞ்ச காலந்தான் உண்டு சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்து வரும் தீமைக்கு வரும் ஆபத்துக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பிரியமானவர்களே. அவரை அண்டிக்கொண்ட ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. அதனால் இன்றைக்கும் கூட ஆண்டவர் எதை யாரை பொக்கிஷமாக பார்க்குறாரோ அவர்களை நாமும் பொக்கிஷமாய் பார்ப்போம் என்றால் பல அற்புதங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே நடக்கும். விதவையானவர், ரெண்டு காசு போட்ட விதவை தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய பொக்கிஷம். இரவும் பகலும் தேவ சமூகத்திலிருந்து ஆராதித்த அன்னாள் பாட்டிமா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம். அடுத்து பாருங்கள், எலியா எலிசாவெல்லாம் ஒரு விதவை வீட்டுக்கு தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு. அப்படி அந்த வீட்டார் அவங்கள கவனித்து போஷிக்கிறதுனால அவங்க எல்லைகளில் ஒரு அற்புதம் நடக்குது. ஸோ அவர்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளை ஒரு நாளோ புறக்கணிக்காதீங்க. தேவன் எந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறாரோ அந்த காணிக்கையை நீங்கள் அங்கீகரிக்க பழகுங்க. சமீபத்தில் பாருங்கள், திண்டிவனத்துலேருந்து ஒரு வயது முதிர்ந்த அம்மா வந்திருந்தான். திண்டிவனத்துலேருந்து கோயம்பேடு வந்து, கோயம்பேடுலேருந்து வடபழனி தேடி ஓசனா டிவி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. பல மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு காணிக்கையை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த காணிக்கையை பார்த்தோம், 200 ரூபாய் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஜபத்தோடு கூட அந்த காணிக்கையை வாங்கி ஆண்டவரே, சென்னையில் இடம் வாங்குவதற்கு எங்களுக்கு 5 கோடி ரூபாய் தேவை. இந்த 200 ரூபா காணிக்கையை கொண்டு போய் இந்த பேக்கில் வச்சு நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிற அந்த பணத்தை ஆண்டவரே நாங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம். இதை ஒரு 5 அப்போ 2 மீனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திங்கன்னு சொல்லி நானும் என்னுடைய கணவரும் இணைஞ்சி இந்த தாயாராக்காக ஜெபித்து அந்த பணத்தை, அந்த காணிக்கை பணத்தை வாங்கி பத்திரமாக வச்சுருக்கிறோம். இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறையா காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு அதிகமான மரியாதையும், குறைவாய் கொடுக்குறவர்களுக்கு குறைவான கணத்தையும் மரியாதையும் ஒரு நாள் கொடுக்காமல் எந்த பணத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரோ, தேவன் அங்கீகரிக்கிறத நம்ம மனதார அங்கீகரிக்கும் பொழுது அதில் ஒரு பெருக்கத்தை பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ இந்த ஞானம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். சின்னது பெரியதில்லை, அதில் உத்தமம் இருக்கணும். பெரிய காணிக்கை அப்படின்னு இல்லை, சின்ன காணிக்கைன்னு இல்லை, அதில் மன உற்சாகம் இருக்கணும். அந்த உத்தமமும் மன உற்சாகமும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், வெளியே நம்ம பார்க்குற தொகையில் இல்லை, அதற்கு பின்னணியத்தில் இருக்கக்கூடிய மன உத்தமம், மன உற்சாகம், பயமில்லாமல் தன்னுடைய பலனுக்கு மிஞ்சி தேவ பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் விதைப்பார்கள் என்றால், எப்படி கிறிஸ்துவானவர் அவர்களை கனப்படுத்தினாரோ அப்படி முழங்காலிலும் வார்த்தையிலும் அவர்களை கனப்படுத்த தேவன் இன்றைக்கு அந்த ஞானத்தை நமக்கு தருவாராக. இப்படி அவர்களை கனப்படுத்தும் பொழுது வருகிற நாட்களில் சத்துரு என்னெல்லாம் தீமையை நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சானோ அந்த தீமைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவரும் காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க்கின் புஸ்தகத்தில் 12:41-42-43-44 வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியின் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டு சரியாக 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று நெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்தும் தன் ஜீவனுக்கு உண்டாய் இருந்ததெல்லாம் போட்டுவிட்டால் என்றார். ஹல்லேலூயா. இப்போ கிறைஸ்ட் பார்த்து கனப்படுத்துகிற விதமே வித்தியாசமான விதம். ஹல்லேலூயா. கிறைஸ்ட் எந்த ஆங்கிளில் கனப்படுத்துகிறாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த தியாகமுள்ள காணிக்கையை, தன்னுடைய பலனுக்கு மிஞ்சின காணிக்கையை, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு பயமில்லாமலும் விதைத்த இந்த காணிக்கையை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் மன உற்சாகமாய்
விதைத்த இந்த காணிக்கையை பரலோகம் அங்கீகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் இப்போ காணிக்கப்படும்போது இந்த ஒரு குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கணும். இப்படி ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களையும் நம்ம பொக்கிஷமாய் எண்ணணும். ஏனென்றால் இந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறார். ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்றால் அதை நல்ல விதைகளாக வாங்குவார், நல்ல நிலத்தில் போடுவார். அதற்குரிய பலனை இம்மையிலும் அருமையிலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் பொக்கிஷம். இவர்களை ஒரு நாளும் அற்பமாக எண்ணிராதீங்க, உதாசனப்படுத்திடாதீங்க. அப்படி அற்பமாக எண்ணி அவர்களை நாம் உதாசனப்படுத்துவோம் என்றால் பின்னாட்களில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பெருக்கத்திற்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், தடைபட்டு போய்விடுவோம். அடுத்து ஒரு வசனம் பாருங்கள். லூக்காவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 37-38 என்ன சொல்கிறது? ஏறைக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அன்னால் பாருங்கள், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவங்க, அவங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ இப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன், அப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி அவர்களுடைய உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களுக்குரிய வாக்கு தத்தங்களை கொடுக்கல, நித்திய ஜீவனுக்குரிய மீட்பிற்குரிய வார்த்தையை சொல்லி வசனம் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார், இயேசுவை குறித்து பேசினாங்க. ஹல்லேலூயா. மீட்பை குறித்து பேசினாங்க. இன்றைக்கு மீட்பை குறித்து பேசுகிற வயோதிபர்களை ஒரு நாள் உதாசனப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்க ரட்சிப்புக்காக ரொம்ப இன்றைக்கு பாரம் அடைந்து ஜபித்து கொண்டிருப்பாங்க, ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இல்லத்தில் தான் இயேசுவானவரும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பலவீனம் உள்ளவர்கள் ரட்சிப்பை பறைசாற்றி கொண்டு, மீட்பை பறைசாற்றி கொண்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், பாவத்தை கண்டித்து உணர்த்தி சாபத்திலிருந்து விடுதலையாகணும்னு சொல்லி திறப்பில் நிற்கக்கூடிய விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, வயோதிபர்களை ஒரு நாளும் அற்பமாக எண்ணாதருங்க. அவர்களை கனப்படுத்துங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுங்க, இடத்தை கொடுங்க, உதவி செய்யுங்க. அவங்க ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு, மீட்பை குறித்து பேசுவதற்கு அவர்களை நீங்கள் கனப்படுத்துங்க, அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. அவர்களுடைய ஜபங்களை ஒரு நாளும் அற்பமாக எண்ணாதருங்க. இன்றைக்கு பிசாசு ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து பேசக்கூடிய தெய்வ ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாதபடி அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. அவங்க உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணி கொண்டே இருப்பாங்க, இதை செய் இதை செய்யாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சில ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வெரி போரிங் பர்சன். அவங்க பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதை உதாசனப்படுத்தி கொண்டு போகக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சத்துருவின் தந்திரம். ஹல்லேலூயா. வயோதிபர்கள், முதியவர்கள், ஆலோசனை கொடுக்கிறவர்கள், உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் சபையில் இருப்பது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு வயது முதிர்ந்த பெற்றோரை பார்த்தாலே வாலிபர்களாக ஓடிவிடுவாங்க. ஏன்னா அந்த ஆண்டி இப்படி சொல்லுவாங்க, அந்த அங்கிள் இப்படி சொல்லுவாங்க. அவர்கள் உங்கள் எல்லைகளில், உங்கள் திருச்சபையில், உங்கள் வீட்டில் இருப்பது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறுவதை அந்த அன்னால் தாயார் பார்த்து கொண்டிருந்தாங்க. மீட்பை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள் இன்றைக்கு தடையில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகள், மீட்பின் சத்தியம், இப்படிப்பட்ட ஜெபங்கள், இப்படிப்பட்ட ஆராதனைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கிருபைகளை கர்த்தன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனம் என்ன சொல்கிறது? அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவை நடத்திற்கு அனுப்பப்பட்டாலே அல்லாமல் மற்றொருத்தி நடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இப்படி
அன்றைக்கு எலியா அவனுடைய லைஃப்பை பார்க்கும்போது ராஜாக்களோடு கூட அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு ராஜா அவனுடைய எல்லைக்குள்ள ஒரு அரண்மனைக்குள்ள தேவன் என்ன பண்ணலை, எலியாவை அனுப்பலை. அதற்கு பதிலாக ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அவங்களும் பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க, நானையும் பிள்ளையும் சாக போகிறோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், எலியா போனது நிமித்தம், அந்த தாயார் கீழ்ப்படிந்தது நிமித்தம், ஒரு அப்பத்தை சுட்டு கொடுத்தது நிமித்தம், பஞ்ச நாட்கள் முழுவதுமாக தேவன் அந்த விதவையும் போஷித்தார், எலியாவையும் போஷித்தார், அந்த குழந்தையும் உயிரோடு கூட வைத்தார். ஸோ பஞ்ச நாட்கள்லேயும் அவங்க லைஃப்பில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. ஹலலோயா. இப்படி விதவைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடத்தப்பட வேண்டுமென்றால், நடக்க வேண்டுமென்றால், அவர்களுடைய தியாகமுள்ள காணிக்கையை, அவர்கள் தேவன் மீது மனிதர்கள் மீது காட்டுகிற அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவை, ஊழியர்கள் தேவை. ஸ்பெஷலாக தேவ ஊழியர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஒரு பணக்காரருடைய வீட்டில் போய் தங்குறக்கு, சொகுசாய் தங்குவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு ஒரு ஆசை உண்டு, ஆயத்தம் உண்டு. ஆனால் தேவன் எங்கே போக சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு போங்க. அப்படி நீங்கள் போகும்போது அது உங்களுக்கும் பொக்கிஷமாய் மாறுகிறது. உங்கள் மீது அன்பு செய்து உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. உங்கள் சொந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகிறவருடைய வீடுகளுக்கு போங்க, அவர்களுக்கு நீங்களும் உதவி செய்யுங்க, அவர்களும் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அது தேசத்தில் இப்படிப்பட்ட பஞ்சங்கள் வந்தாலும் உங்களையும் போஷிக்கும், உங்களுக்கு இறங்கின அவர்களையும் போஷிக்கும். ஹல்லேலூயா. தெய்வ ஊழியர்களுக்கு தேவ பிள்ளைகள் உதவி செய்வது ஒரு பெரிய பாக்கியம். விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் அவர்களை பராமரிப்பது ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் நம்மை பராமரிப்பதற்கு, அவர்கள் நமக்கு காணிக்கை கொடுப்பதற்கு, அவர்கள் கரங்களை கொண்டு குறைவில் நமக்கு ஆகாரம் சமைத்து கொடுப்பதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், அவர்களோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது அவர்களுடைய பஞ்சத்தையும் தரித்திரத்தையும் முறிக்கும். அதே வேளையில் உங்கள் பஞ்சத்தையும் உங்கள் தரித்திரத்தையும் முறிக்கும். இன்றைக்கு நீங்களாம் விரும்புகிற வாய்க்கால் வழியாக வாய்க்கால்களை பார்க்காதீங்க. இந்த வாய்க்கால் வழியாக தான் எனக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இந்த பூமியில் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் இன்றைக்கு ஊழியத்திற்கு, விசுவாச வீட்டாருக்கு ஆண்டவர் ஒரு வாய்க்காலாய் வைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு பொக்கிஷம். அப்படி தேவன் வைத்திருக்கிற வாய்க்கால்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, பணம் செய்யாததை, பலன் செய்யாததை, அதிகாரம் செய்யாததை கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். கொடுக்கிறதுல விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் அது மிஞ்சின ஐஸ்வர்யவான்கள் இந்த பூமியில ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் மீட்பின் சத்தியத்தை சொல்லுகிறதுல வயோதிபர்கள் இன்றைக்கு தீரினவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில பல எல்லைகளிலே கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று தங்கள் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், சுத்தமான சத்தியத்தை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த கிருபைகளை கர்த்தரின் நாட்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவாராக, ஆசிர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஆண்டவர் கர்த்தாவே, நீர் எழுந்துருள்வீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை வைத்து மூடிக்கொள்ளுங்க. நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் இவர்கள் அருமையாய் நடத்த அவர்களை ஒரு பொக்கிஷமாய் என்ன கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து உன் எதிர்காலம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. காட் பிளஸ் யூ.